வணக்கம் நண்ப நண்பிகளே, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். உகந்தைக்கு போகிறதுன்னு சொல்லி, அது ட்ரிப்புன்னு சொல்லியில்ல, அது ஆன்மீக பயணம். அப்புறம் எல்லாம் ரெண்டு குடும்பம் வெளிக்கிட்டோம், ரெண்டு ஆட்டோவில் வெளிக்கிட்டு நாங்கள் கூட கத்தாவடி பிள்ளையாருக்கு கற்பூரத்தை கொளுத்தி ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து நேராக புறப்பட்டு போனோம். போகிற வழியில் கழுதாவள பிள்ளையார் கட்டாயம் அந்த பிள்ளையாருக்கு நிப்பாட்டி கற்பூரம் கொடுத்தாமல் யாரும் எந்த நெடுந்தூர பயணமும் போக இயலாது. அதனால் எல்லாருமே அந்த இடத்துல நிப்பாட்டி வந்து கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் போவாங்க. அது அப்படி நான் அப்படி நாங்களும் நிப்பாட்டி வணக்கத்தை போடுறதுக்கு இறங்கினப்போ எங்களோட வந்த அடுத்த ஃபேமிலி, எங்களோட சித்தியவங்களோட ஃபேமிலி இறங்கி வர்றப்போ எங்களோட கேமராமேன் அவங்களுக்கு குட் மார்னிங் சொன்னாங்க. அப்போ சித்திதமாக வந்து வணக்கம் ரிப்போர்ட்டர்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு எங்களோட நாங்கள் போன ஓட்டோக்கு நாங்கள் வேப்பலை கட்ட மறந்துட்டோம். வெளியில் நிப்பாட்டி வேப்பலை கொஞ்சம் பறிச்செடுத்துருந்தோம். அந்த வேப்பலையும் எங்களோட ஓட்டோவில் கட்டிட்டு ஒந்தாச்சிமுட பாலம் பல்லாறு பாறம் பாஸ் பண்ணி அப்படியே போய் கொண்டிருக்கிற நேரம் வந்து அத்தான் சொன்னார், வடை வாங்கலை பிள்ளைன்னு சொன்னார். சரின்னு சொல்லி கல்முனையில் வர்ற ஃபேவரட் கடைன்னு இருக்கு, வடை கடை. அங்கே போயிட்டு நிப்பாட்டி பார்த்தா கடை மூடி இருந்துச்சு. ரொம்பவே ஏமாற்றம் ஆயிடுச்சு. அந்த கடையில் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லி நான் ரெண்டு இடத்துல நிப்பாட்டி பார்த்தா எங்கேயுமே வடை இல்லை. ஐயோ என்ன செய்யறதுன்னு போயிட்டுருக்கிறப்ப காரதீவில் ஒரு வடை வாசனை அடிச்சிச்சு. அப்போ அங்கே நாங்களும் போய் ஓட்டோவை நிப்பாட்டி வடை இருக்கான்னு கேட்குறப்ப அவங்க சுட சுட வடை கொண்டு சுட்டு வந்து கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, முன்னுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுலேயும் வடை பட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறப்ப ஒலிவில் கேம்பஸ் பாஸ் பண்ணோன்னே ஒரு அழகான வயல்வெளி, ரெண்டு சைடும் அழகான வயல்வெளி. அந்த வயல்வெளியில் நிப்பாட்டி நாங்கள் வந்து டீ கொண்டு போன டீயையும் குடித்து வடையும் சாப்பிடுவோன்னு நிப்பாட்டியிருந்தோம். நிப்பாட்டிட்டு கொண்டு போன வடை டீ எல்லாம் சாப்பிட்டு திரும்பி அங்கேருந்து புறப்பட்டு போனோம். நாங்கள் இன்றைக்கு உகந்தைக்கு போகிறதுக்கு பயணம் வைக்கிற வழியில் இப்படியே இந்த கொஞ்சம் வயல் கொஞ்சம் வாங்கி போடுவோன்ட்டு, கொஞ்சம் சொத்து வாங்கி போடுவோன்ட்டு வயல் கொஞ்சம் வாங்குவோன்ட்டு வயல் வழியில் நிப்பாட்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஓனர் என்ன வந்தில்லை, அதுதான் இந்த வயலை வாங்குவோன்ட்டு யோசிச்சோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்படியே இந்த வயலை வாங்கிடுவோன்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அக்காட ஹஸ்பண்டும் அக்கா மகளும் சங்கத்துல மகனை வச்சு போட்டோ ஷூட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க வயல்வெளியில. அழகான வயல்வெளி இதுதான். நாங்க வந்து வெஹிக்கிள், இது வந்து ஒலிவில் கேம்பஸ் தாண்டி போற வழியில பெரிய வயல்வெளி ஒண்ணு. அழகா இருக்கு, அழகான நேச்சர் அழகா இருக்கு. ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு போகலான பயணத்துலதான் சின்ன வழியில இடவழியில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோன்ட்டு தூங்கி தூங்கி வர புறப்பட்டு போய்கிட்டு இருக்கப்ப இந்த திருக்கோவில் பாஸ் பண்ணி போகிறப்ப ஒரு அழகான நல்ல அழகான ஒரு பெரிய ஒரு காணியில் வந்து சீரடி சாய்பாபா கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு. அப்போ அங்கே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அங்கே நாங்கள் வந்து அக்கரப்பத்தில் போய்கொண்டிருக்கிறப்பவே அவருக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் சாமிக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சீரடி சாய்பாபா கோயிலுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த பழங்களையும் எடுத்துட்டு போய் சாமியெல்லாம் அழகாக கும்பிட்டு நல்லா அமைதியான இடம், அமைதியான அழகாக இருந்துச்சு. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் சாமி கும்பிட்றதுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியான மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் கொண்டு போன பழங்களை கொண்டு போயிட்டு அந்த இதுலேயே வந்து அந்த ஐயாவோட வீடு இருக்குது, அங்கே போயிட்டு எங்களோட அத்தான் வந்து பழங்களை கொடுத்துட்டு வந்திருந்தார். அப்போ அவங்க அன்னதானம் சாப்பிட்டு போக சொன்னாங்களாம். அப்போ அத்தான் வந்து, இல்லை நாங்கள் உகந்த பயணம் போயிட்டுருக்கோம், நாங்கள் இன்னொரு தடவை கட்டாயம் வரோன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அப்போ அப்படியே சீரடி அப்பாவையும் கும்பிட்டுட்டு எங்களோட பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்துச்சு. அப்படியே பொத்துவில் பாஸ் பண்ணி அருகம்பே
அருகம்பைக்கிட்ட போனோடனே எங்கள் அத்தாண்ட சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. அதை அதை அந்த அந்த கேப்பில் வந்து என்னென்னு சொன்னால், எங்களோட வந்த மெட்டவோ த்ரீ வீலர், அதாவது எங்களோட சித்தி அவங்க வந்த வீல் வந்து அவங்கள காணோம். அப்போ என்னடா அவங்க இங்கே லேட் ஆகிறாங்க, இங்கே வீல் நின்றுட்டாங்களோன்னு சொல்லி நாங்களும் போயிட்டு அந்த அருகம்பையில் இருக்கிற ஒரு சின்ன ஆர்னமெண்ட்ஸ் கடையில் போயிட்டு அதில் அதில் முன்னுக்கு நின்றுட்டு இருந்தோம். அந்த கடை பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அங்கேயும் போய் ஒரு சின்ன ஒரு குபேரன் சிலை, அதாவது லாஃபிங் புத்தா, சின்ன சிலை ஒன்று வாங்கி கொடுத்தாரு எங்களோட கேமராமேன் எனக்கு. அட்டு போய்கொண்டிருக்கிறப்ப சொன்னாங்க, நாவலடி என்ற இடத்துல மணல், அந்த ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கு கீழே வந்து மணலாக தான் இருக்குது, தண்ணி இல்லை. அப்போ அந்த இடத்துல நல்ல இனலாக இருந்துச்சு. அப்போ கொண்டு போய் ஓட்டோ நிப்பாட்டி படங்கள்லாம் விரித்து அந்த இடத்துல இருந்து காலமே சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் தோசை எடுத்துகிட்டு போயிருந்தோம். போகிற வழியில் பானமை என்ற இடத்துல ஒரு அழகான விஹாரம் ஒன்று இருந்துச்சு. அந்த விஹாரம் புதுசாக கட்டியிருக்காங்களா இல்லை புதுசாக பெயிண்ட் பண்ணி ரினோவேஷன் செஞ்சுருக்காங்களா தெரியலை, ஆனால் அழகாக இருந்துச்சு அந்த விஹாரம். உகந்த மலைக்கு போகிற பாதையில் விழுந்தோன்னே அந்த பாதை வந்து உகந்த மலை வரைக்குமே மணல், அதாவது கிரவல் பாறை தான், சரியான புழுதியாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் சில நான் சொல்கிற விஷயங்கள் சிலது இருக்காது, வீடியோ பண்ண கிடைக்கல, இருந்தாலும் அந்த பயணத்தை வந்து நான் முழுசாகவே சொல்லிடுறேன். அப்படியே போயிட்டு நாங்கள் உகந்த மலையை ரீச் பண்ணிட்டோம், உகந்தைக்கு போயிட்டோம். போனோடனே இப்போ அடுத்த படலம், தங்குறதுக்கு மடத்தில் வந்து இடம் பிடிக்கணுமா, சரி என்று சொல்லி நாங்கள் போயிட்டு, நாங்கள் லேடிஸ் போயிட்டு ஒரு பெரிய மடம் இருந்துச்சு, ஆனால் அது கொஞ்சம் ஓப்பனாக அரவாசிக்கு கட்டு கட்டி கொஞ்சம் ஓப்பனாக பெரிய மடமாக இருந்துச்சு போயிட்டு இருக்கு. அப்போ எங்களோட வீட்டு ஆம்பளை சிங்கங்கள் போய் அந்த அதுக்கு எதிர்ப்பக்கமாக இன்னொரு மடம் இருந்துச்சு, எருவில் பிரதேச சபையால் அந்த மடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அடியார்களுக்காக, அது கொஞ்சம் மேலுக்கு நெட்டெல்லாம் போட்டு அப்படி இருந்துச்சு. சரி என்று சொல்லி அங்கே உள்ளுக்கு போய் நாங்கள் இடத்தையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி கொண்டுருக்கே, அந்த கேப்பில் எங்களோட கேமராமேன் என்ன செஞ்சார், அவர் மரை ஒன்று இருந்துச்சு அங்கே, பெரிய கொம்போட ஒரு மரை, அந்த மரையை கண்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட் டைம் மரையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட போயிட்டு அதோட வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தார். எங்களோட சித்திர எங்கள் தங்கச்சியோட மகனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதை ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்திருந்தார். அப்படியே வந்து நாங்கள் பிறகு எல்லாம் கொண்டு போன படங்கள்லாம் விரித்து இருந்து இடத்தெடுத்தாச்சு. அப்போ கொஞ்சம் அங்கே நாங்கள் கொஞ்சம் களைப்பாறிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் களைப்பாறி இருந்து உகந்தையில் வந்து ஸ்பெஷாலிட்டியே பின்னுக்கு ஒரு கடல் இருக்குது, ஆனால் அந்த கடலில் குளிக்க இயலாது. அப்போ அந்த கடற்கரையில் வந்து நிறைய கல்லுகள் மலைகள் இருக்குது. அங்கே சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், அந்த வள்ளியம்மாவை கொண்டு போயிட்டு முருகன் ஒழிச்சு வச்சுருந்த இடம், மஞ்சள் குளிச்ச இடம் அப்படின்ருக்கு. அப்போ அந்த இதில் வந்து பெரிய கல், ரெண்டு கல் இருக்குது, அதில் நடுவில் ரோடை மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தங்க சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க அதை வந்து தோணியும் கொல்லாவுமான்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னன்ற சரித்திரம் எனக்கு அது சரியாக தெரியாது, இருந்தாலும் நான் தெரிஞ்சு கொண்டதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அழகான அந்த கல் பாறை ஒன்று இருந்துச்சு, வெளியில் அந்த கல் பாறைக்கு இந்தியாவில் சிலப்பரெல்லாம் கலட்டி வச்சுட்டு நாங்கள் அந்த மலையில் ஏறி அந்த பக்கம் போயிட்டு எல்லாம் பார்த்தோம். பார்த்தா அந்த இடமே அழகாக இருந்துச்சு, ஆனால் அந்த கடலுக்குள்ளே இறங்கிடாதாம், அந்த கடல் வந்து கரையிலேயே சரியான ஆழமாம். அப்போ வந்து நாங்கள் அந்த கல்லில் வந்து அலை மோதி அழகாக அந்த பஞ்சு மாதிரி என்ன சொல்கிறது, அழகான ஒரு வெள்ளை கலரில் அந்த தண்ணீரை நுரை வந்து அழகாக மோதி எழும்பி அப்படி அடிக்குது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் சின்னாக்களையும் கூட்டிகிட்டு போயிருந்ததால் வந்து ரொம்ப நேரம் அவர் சின்னவர் வந்து கொஞ்சம் மழை தொடங்கிட்டார், அந்த அலை பெருசாக அடித்தோன்னே அவர் கொஞ்சம் தண்ணிக்கு பயம், கடல் அலைக்கு பயம், அழ தொடங்கிட்டார். பிறகு வந்து அந்த கல்லிலிருந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு திரும்பி இறங்கி நடந்து வந்து எங்களை மடத்தை நோக்கி வந்துட்டோம். வந்து அப்புறம் குளித்து ரெடி ஆகிட்டு நான் கோயிலுக்கு போனோம், அதாவது உகந்தையில் இருக்கிற பெரிய கோயிலுக்கு போனோம், கீழே இருக்கிற கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் போகிற வசந்த மண்டபத்தில் பூசை நடந்துட்டு இருந்துச்சு. Bye.
நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து அங்கே வந்து நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த கடைகளில் வந்து இனிப்புகள், அதாவது தொதல், கச்சான் உருண்டை அதெல்லாம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வாங்கி எடுத்தோம். பரவாயில்ல, நான் ஒரு 1600 ரூபாய்க்கு நான் அந்த இடத்துல வாங்கி எடுத்துனேன்னு சொன்னால், நாங்கள் வந்து இருக்கிறது வந்து கொழும்பில், அப்போ எங்களோட ஹவுஸ் ஓனர் நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்குண்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி எடுத்தோம். வாங்கி எடுத்து இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு நீ தான் மடத்துக்கு வந்து இரவு சாப்பாடை முடிச்சுட்டு அழகாக தூங்கி எழுப்பினோம். அப்போ நான் யோசிச்சேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் இருந்த அந்த மடத்துக்குள்ளே வந்து லைட் இருக்கேல்ல, அப்போ எங்களோட அத்தானும் மச்சானும் தங்கச்சிட ஹஸ்பண்டும் போயிட்டு எங்கேயோ ஒரு லைட்டை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு இது இருந்தது, லைட் போடக்கூடிய ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு லைட்டை கொழுவி விட்டாங்க. எங்களோட சிதந்த மடத்துக்குள்ள ஒரு 6 குடும்பம் இருந்தாங்க. அப்போ நாங்களும் நைட் இரவு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு ஃபோலியில் அடித்து தூங்கினோம். நல்ல களைப்பு. ஆனால் நான் நினச்சேன் அங்கே சரியாக வேர்க்கும்னு சொல்லி, ஆனால் ரொம்பவே குளிர் காத்தடிச்சிச்சு. நல்ல தூக்கம் போச்சு, நிம்மதியான தூக்கம் போச்சு. வீட்டில் தூங்குறத விட நல்லாவே தூக்கம் போச்சு. அதுக்கு பிறகு தூங்கி எழும்பி காலையில் எழும்பி எல்லாம் ரெடி பண்ணி குளித்து எல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவள் சாமிக்கு வைக்கிறதுக்கு அவள் செஞ்சோம். நான் தங்கச்சும் வாங்கிட்டு வந்திருந்தேன், நானும் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போ அவள் செஞ்சு எடுத்துட்டு வள்ளியம்மன் மலையில் இருக்கிற வள்ளியம்மன் கோயிலுக்கும் கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கான், அது ரெண்டுக்கும் ரெண்டையும் வைப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தோம். பிள்ளையார் கோயிலில் போயிட்டு பூசையை முடிச்சுட்டு அங்கேருந்த அடியார்களுக்கு அவளை கொடுக்க வழிகிட்டால் யாருமே வேணாம், நாங்கள் செஞ்சு வேணாம் வேணாம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பிரசாதம் எப்படியும் கொடுக்கலாம்ன்ற நம்பிக்கையில் பிள்ளையார் கோவிலுக்கு வச்ச பிரசாதத்தை வந்து பனியொரு அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கடை இருந்துச்சு, ஒரு சின்ன தேத்தனி கடை மாதிரி. அந்த ஐயாட்ட கொஞ்சம் வச்சுக்கிடுங்க நான் வாரம்னு சொல்லிட்டு மலையில் ஏறி எல்லாம் பார்த்தோம். வள்ளியம்மன் கோயிலில் போயிட்டு தங்கச்சி பூசை வச்சா, பிறகு அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பின்னுக்கு ஒரு குகை மாதிரி ஒன்று இருந்துச்சு, அந்த சைடெல்லாம் போய் மேலெல்லாம் பார்த்தோம். அங்கே இன்னொரு அம்மன் கோயில் இருந்துச்சு, அதை என்னென்று சொல்லி எனக்கு தெரியாது. தெய்வானம்மன்ட்டு சொன்னாங்க, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. அந்த பக்கம் நின்று அந்த கோயிலுக்கு பின்பக்கத்தில் நின்று பார்த்துன்னு இருந்தால் எங்களோட அத்தான் சொன்னார், அந்த அப்படியே ரோடு ஒன்று தெரிஞ்சிச்சு. அப்போ சொன்னார் எங்களோட அத்தான் என்னென்னு சொன்னால், இதுதான் கதிர்காமம் போகிற பாத யாத்திரைகள் போகிற வழி, இதில் இப்படியே பின் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆமி கேம்ப் ஒன்று இருக்கான், அதுக்கு மேலே வந்து நடந்து போகிற பாத யாத்திரைகளை தவிர நம்ம நார்மலாக கதிர்காமம் போகாமல் சும்மா பார்க்க வந்தாங்களோ விட மாட்டாங்களாம் பார்க்குறதுக்கு. ஒரு லிமிட் வரைக்கும் தான் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. அது அந்த பின்பக்கத்தாலையும் இறங்கலாம். அப்போ எங்களோட மச்சான் வந்து தங்கச்சிட ஹஸ்பண்ட் வந்து சின்னவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அந்த பக்கத்தில் இறங்கி போயிட்டார். அதுக்கு பிறகு எங்கள் அத்தான் சொன்னார், இந்த பக்கம் ஒரு பம்பரம் ஒன்று இருக்குன்னு சொல்லி காட்டோம். அங்கே பார்த்தா பம்பரத்தோட வடிவத்தில் ஒரு கல் இருந்துச்சு. அப்போ அதில் போய் இவங்க தம்பி, அதாவது எங்களோட கேமராமேனும் எங்களோட அக்காட மகளும் அத்தானும் மட்டும் இறங்கினாங்க. அப்போ சித்தியும் சித்திர மகளும் சொன்னாங்க, நாங்கள் பணியை இறங்கி போகிறோம்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்க போயிட்டாங்க. அப்போ இவங்க வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. நான் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப இறங்கி போகலாது, வலிக்கிறமோன்னு பயத்தில் நான் இறங்கலை. அப்போ இவங்க போய் எல்லாம் அழகாக எடுத்துட்டு அதில் ஏதோ பெரிய குழி மாதிரியெல்லாம் இருந்துச்சு, அது ஏதோ சுரங்க பாதை என்னமோ அவர் நிறைய விளக்கம் கொடுத்தாரத்தான். எனக்கு அது அந்த உகந்த மலையில் இருக்க சில விஷயங்களோட கதை எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்த பார்க்கணும் என்ற ஒரு ஆவலோடு தான் நான் அந்த கோயிலுக்கு போகலைன்றதுக்காக தான் போயிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் இத்தனை 44 வருஷ வயதுக்கு எனக்கு வந்து அந்த கோயில் அனுபவம் வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அந்த கோயிலில் நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பிறகு பணியை இறங்கி வந்தோம். நாங்கள் இறங்கி வர்றப்ப வந்து அந்த கடையில் கொடுத்துருந்த அவள் பாத்திரத்தையும் எடுத்துட்டு ரோடுக்கு வரப்ப, அப்போ தான் கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆறாங்க ஒரு பெரிய பஸ் நிறைய அடியார்கள், பக்த அடியார்கள். அப்போ இறங்குற நேரத்தில் அதில் போலீஸ் காவல்துறை வாகனம் நின்றுச்சுது. அப்போ அதில் வந்து தம்பி அவங்களதுல அந்த போலீஸாராருக்கும் இன்னும் ரெண்டு பொண்ணு இருந்தவங்களுக்கும் தம்பி அவளை கொடுத்தார். கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கும் பிரசாதம் தாங்க தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ நான் எங்களோட பாத்திரத்தில் இந்த அவள் வந்து காலி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அந்த மலையடிவாரத்தில் யாரும் பக்தர்கள் வேணாம்னு சொன்னாங்க, ஆனால் அந்த கடவுள்ற சித்தம் அதை கொடுக்க கிடைச்சிச்சேன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் கடைசியாக மிஞ்சினதுல தான் நாங்கள் ஆளுக்கு ஒரு புடி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வார நேரத்தில் தங்கச்சி முன்னுக்கு வந்தவதானே அவள் என்ன செஞ்சா வந்து டக்குன்னு
மதிய எங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகளை அவள் செய்து கொண்டிருந்தா. அரிசி கழுவி அவள் உள்ள வச்சிட்டா சோறு சமைக்கிறதுக்கு. அப்போ அவள் பாத்திரம் இருந்தது, அதையும் தம்பி எடுத்துகிட்டு போய் கோயில் அடிக்க போய் அதே மாதிரி பஸ்ஸில் இன்னொரு பஸ்ஸில் சனம் வந்துச்சான். அப்போ அதையும் கொடுத்துட்டு வந்துட்டார். அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பிறகு நல்ல சந்தோஷமாக ஒரு மரத்துக்கள் அடுப்பொண்டு பற்ற வச்சு அழகாக முருங்கைக்காய் பருப்பு குழம்பும் வச்சு கத்தரிக்காய் பால்கறியும் வச்சு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடுவோம் என்று இருக்கிறக்குள்ள இருக்கிற நேரத்தில் அந்த பக்கம் யாரும் அன்னதானமும் கொடுத்தாங்க. ஜெல்லோ ரைஸ், கிழங்கு பிரட்டல், சோயா மீன் கறி, சாம்பார்னு சொல்லி, பாயாசம் பப்படம்னு சொல்லி, அப்புறம் அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக மனநிறைவோடு இன்னும் கொஞ்சம் கடைகளில் போய் வாங்க வேண்டியது கொஞ்சம் இருந்துச்சு. சின்ன வந்து தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு அதுகளையும் வாங்கிட்டு 2:30 போல் 1 மணிலேருந்து புறப்பட்டு எங்களோட பயணம் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிற வழியில் உள்ளேயே அந்த அதாவது அருகம்பே உள்ளே உள்ளேன்னு சொல்லுவாங்க அருகம்பே பீச், அங்கே வந்து கொஞ்சம் அதில் போய் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கடற்கரையை போய் பார்த்துட்டு அதுலேயும் சின்னதாக ஒரு வீடியோன்னு எடுத்துகிட்டு அங்கேருந்து புறப்பட்டு எங்களோட பயணம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்துச்சு. சரியான சந்தோஷமான பயணம், உண்மையிலே மன நிம்மதியான ஒரு பயணமாக இருந்துச்சு. அடுத்த வருஷம் முகுந்த முருகன் என்ன அழைச்சா இதை விட சிறப்பாக போய் அவரை கும்பிட்டு அவருக்குரிய நேர்த்தி கடன்களையும் செலுத்திட்டு நான் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி உறவுகளே, இது என்னுடைய முதலாவது வீடியோ. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.